கொஞ்சம் குடிப்பாரு, உளறுவாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். பழைய ஆளுங்களை பார்க்கும்போது என் மனசு பதறுது. பழைய ஆளுங்களை பார்த்தா உங்க மனசு ஏன் பதறுது? இவங்க எல்லாருமே அவ இருக்கிறப்போ, அதான் சிந்து இருக்கிறப்போ கூடவே இருந்திருக்காங்களே. எல்லாருக்கும் அவளை தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்போ சிந்து எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கேள்வி வராம இருக்காதுல்ல? மாமா எதுவும் பேச மாட்டாரு. பேச மாட்டாரு நியாயமா? சிந்து இங்க இருக்க வேண்டியவ தானே. இந்த காஃபி சாப்பிட. ஒரு காலகட்டத்துல சிந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாருக்கும் பிடிச்சு போற மாதிரி ஒரு மனுஷி அவ. குருமூர்த்தி என்ன ஞாபகப்படுத்துறத அவருக்குள்ளேயே அவ இருக்காளே. எனக்குள்ளதான் ஒரு பயம். அத்தை நீங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சிந்துவை பத்தி பேசினா பேசிட்டு போட்டோன்றியா? சிந்து வந்தா வந்துட்டு போட்டோன்றியா? சரிதான், என் வாழ்க்கையில அபேஸ் பண்ணிட்டு போறதுக்கு இனி என்ன இருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கூட சங்கீதம் கத்துக்க முயற்சி பண்ணேன். எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்குள்ளேவா? சமையல் கட்டல கேஸ் சரியா மூடி இருக்கனா இல்லையான்னு சந்தேகம். மணி, கேஸ் எல்லாம் சரியா தான் மூடி இருப்பே. பாடுங்க. என்னாச்சு? மழை வராப்பல இருக்குல்ல, மொட்டை மடியில துணி எல்லாம் காயப்பட்டிருக்கேன், நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப நினைச்சாலும் வேடிக்கையா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பயம்தான் காரணம். சக்தி, நான் பேசுனது எதுவுமே மாமாக்கு தெரிய வேண்டாம். சரி அத்தா. சக்தி, நீ இன்னைக்கு பாட்டு கிளாஸுக்கு வருவேங்கிறதையும் மறந்துட்டேன். எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டீங்களா மாமா? அதுமா குருமூர்த்தி வந்திருந்தான், அவங்ககிட்ட ஏதோ அப்படியே பேசிட்டு இருந்தேன்னா மனசு இங்க எங்கேயோ போயிடுச்சு, அதான் மறந்துட்டேன். உனக்கு குருமூர்த்தி தெரியும்ல? தெரியும் மாமா. ஏன், எனக்கு மிருதங்க வாசிட்டு இருந்தவன். நடுவில் இருந்து தொழிலே வானான்ட்டு டிவி கிவின்னு அப்படி போனாவன். ஆனால் அது சங்கீதம் இருக்குமா, அது ரத்தத்தில் ஊறி போன விஷயம். விடுமா, மறுபடியும் கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துருச்சு. அவன் மறுபடியும் என் கச்சேரிக்கு மிருதங்க வாசிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசை என்ன, ஒரு வெறியாவே இருக்கான். அதுக்கு அவங்க அண்ணன் பொண்ணு ரெக்கமெண்டேஷன். அவனோட அப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அவன் அப்படியே கையை பிடிச்சி அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம்.
அதுல அப்படியே அந்த அப்படியே பேசிட்டு இருந்தோம். சக்தி, சங்கீதத்தில் ஈடுபடும் போது மனசு ஒரு நிலையா இருக்கணும், நம்ம கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். நான் அப்படிதான் மாமா பாடுறேன், பாட்ட தவிர எந்த சிந்தனையும் என் மனசுல இல்ல. தெரியுமா, அதனால்தானே உன்னை என் சங்கீத வாரிசா நான் அறிவிச்சிருக்கேன். இப்போ நான் சொன்னனே இந்த மன நிலைமை, அந்த நிலைமையில இப்ப நான் இல்ல. இந்த பையன் குருமூர்த்தி வந்துட்டு போனானா, அது அவன் கூட இருந்த வரைக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது, இப்ப மறுபடியும் வரேன்றான். அப்போ இந்த பழைய அமைதியும் வரும் தான் அர்த்தம். சென்டிமெண்டலா ஒரு சந்தோஷம், அத தனிமையில அசை போடணும் போல தோணுது. அதான் காலார நடத்திட்டு வந்துடுறேன். சரி மாமா, நான் வந்துடுவேன், நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு கத்துக்கிட்டத பிராக்டிஸ் பண்ணு. உங்க சந்தோஷத்துக்கு காரணம் குருமூர்த்தி இல்ல மாமா. குட் ஈவினிங் சஹானா. சாரி பிவிபி, நான் இப்ப மூட் அவுட்ல இருக்கேன், அப்புறமா பேசலாம். போச்சு போச்சு, நான் அன்னைக்கு சொன்னது நடந்து போச்சு. சஹானா சஹானா, நான் அன்னைக்கு சொன்னேனே ஞாபகம் இருக்கா? என்னம்மா சொன்னீங்க? நீ மூட் அவுட்னு சொல்லிட்டே உள்ள போனியா, நான் ரைட் சைடு வழியா உன்னை தேடிக்கிட்டு பின்னாலே வந்தேனா, படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா அதை பாரு, பேப்பர்ல கல்ல சுத்தி தூக்கி எறிஞ்சிருக்கான். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த ராஸ்கல் பிவிபி தான் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு இந்த லவ் லெட்டர் தூக்கி எறிஞ்சிருக்கான். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நடந்து போச்சு பாத்தியா? வேணாம்மா, நீ இதை ஒன்று படிச்சு பார்க்க வேணாம். இதுக்குதான் முகம் தெரியாத ஆளுங்களை மதிச்சு பேசக்கூடாதுங்கிறது. அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? கொடுங்கம்மா படிச்சு பார்க்கலாம். உனக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இதை படிச்சு பாக்குறதுல? லவ் லெட்டரா இருந்தாலும் படிச்சு பார்க்கணும். வேணாம்மா, அவன் ஏதாவது அசிங்க சிங்கமா எழுதி தொலைச்சிருக்க போறான், அதுக்கப்புறம் உன் மனசுதான் வருத்தப்படும். அம்மா, இதை படிச்சு பார்த்தாதான் அவன் மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நாமளே ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு யாரையும் இடப்படக்கூடாது. வேணாம்னு சொல்றேம்மா. அப்புறம் உங்க இஷ்டமா. முத்து கிட்ட சொல்லி இந்த பிவிபி மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இத பெருசுப்படுத்தாதீங்கம்மா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்குது. ஓகே, நாளைக்கே பேக் பண்ணி கொழும்பு போயிடலாம். அதுல என்ன இருக்குன்னு தெரியாமலே நீங்க எல்லா முடிவுக்கும் வந்துடுங்க. சரி, நீயே படிச்சு பாத்துக்க. அலையற என்னா, யாரா லவ் லெட்டர் கொடுப்பாங்க என்ன? சே, நானே மூட் அவுட்ல இருக்கேன். என்னடி மூட் அவுட் மூட் அவுட்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியா? ஜேகேபி மாமாவை இன்னைக்கும் பார்த்தேன். அவரோட சிந்து பத்தி என்கிட்ட சொன்னாரு. உங்ககிட்ட எதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு? பாவமா, என்னமோ என்கிட்ட சொன்னா அவருக்கு மன நிபந்தி கிடைக்கும் போல இருக்கு. சிந்து எப்பவாவது கிடைக்க மாட்டாளான்னு அவர் மனசு துடிச்சுட்டே இருக்குமா. என்னமா பண்றது, எல்லாம் அவங்க அவங்க தலைவிதி. இதத்தான் இதத்தான் ஜேகேபி மாமாவும் சொன்னாரு, ஆனா நான் ஒத்துக்கல. சிந்து கிடைப்பாங்கன்னு நான் சொன்னேன். எப்படி கிடைப்பாங்களா? நானே கண்டுபிடிச்சு கொடுக்க போறேன். ஓஹோ, டெலிபோன்ல உங்க குரலை மட்டும் கேட்டு உங்களை கண்டுபிடிக்கலையா, அதே மாதிரி சிந்துவோட அடையாளத்தை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க போறேன். ஏ முடியாதுன்றீங்களா? நான் ஒண்ணும் சொல்லலம்மா, கண்டுபிடிச்சு கொடுத்தா சந்தோஷம்தான். பெரியமா பெரியப்பா,
சங்கரி பெரியமா பெரியப்பா பெரியப்பா ஹாய் பெரியப்பா எங்க பெரியமா எங்க கேக்குறல பெரியமா எங்க அவள பத்தி என்கிட்ட கேக்காத ஏ நான் மனசுக்குள்ள அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்ன சிரிக்கிற மனசுக்குள்ள டைவர்ஸ் பண்றதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது அதான் நேத்திய டைவர்ஸ் பண்ணிட்டேன் அதான் ஏன்னு கேக்குறேன் என்ன கேக்காத மாடியில இருக்கற பெரியமா அவளை கேளு ஓகே उड़ीटा டிக்கெட் கூட எடுத்து அம்ச்சிருக்கான் போக வேண்டியதானே எப்படி போறது உங்க பெரியப்பா தான் போக விட மாட்டேங்கறாரே டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறாரு கேட்டில்ல நீங்க எப்ப போணும் இன்னைக்கு நைட் ஃளைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்க பெரியப்பா தான் வம்பு பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு மேட்டரா நீங்க முதல்ல கண்ணை தொடச்சிட்டு முகத்தை அலம்பிட்டு பொறுப்படுங்க அவர் அனுமதி இல்லாம போக முடியாது சஹானா அவரை நான் பாத்துக்கிறேன் பெரியமா நீங்க பொறுப்படுங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது பிடிச்சா ஒரே பிடிதான் இறங்கே வர மாட்டார் இப்போ என்ன பெரிய பாவாயால நீ நல்லபடியா போயிடு வா சங்கரி அப்படினு சொல்லணும் அவ்ளோதானே அவர் எப்படி சொல்லுவப்ப அது என்னோட பிரச்சனை நீங்க பொறுப்படுங்க உங்க சிவசு பெரியப்பா சொல்லியா அவர் கேட்கல நான் சொன்னா கேப்பாரு நகாஸ் ஐடியாவ வொர்க் அவுட் பண்ண போச்சு அதுன்ன நகாஸ் ஐடியா சஹானா பேர திருப்பி போட்டு சொன்ன நீங்க அழ கூடாது ना पेरी पावा समाले करें सरी ओके पेरी पा वांगा ओए ना अम्मा वो बोलना नल्ला कादा कड़ीचिंग लागा ऐना सुना आंगा पेरी माँ ना मरेगी रहा यार सुनना लेना क्या कब बोल दिला येन्ना सुनना लेना क्या कब बोल दिला யாரு எதும் கேட்க போறது இல்ல கேட்கவும் தேவை இல்ல பேசாம இருங்க என்ன சஹானா பெரியப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் என்ன சொல்லு எனக்கு ஒரு கால் டாக்ஸி வேணும் ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பன்னாட்டு முனையம் வரைக்கும் போகணும் அண்ணே நீங்க எந்த கால் டாக்ஸியும் புக் பண்ண வேண்டாம் இங்க யாரும் எங்கயும் போகல உங்களை நான் பேச வேண்டாம்னு சொல்லிருக்கேன் உன் திட்டம் எனக்கு புரியுது நான் சம்மதிக்க மாட்டேன் டேய் செவிங்கானம் இது என்ன சொல்றான் கேட்டிட்ட அப்புறம் பேச இவர்க்கிட்ட யாரும் சம்மதம் கேட்கல சங்கரி பெரியமா சீக்கிரம் வாங்க அவளை எதுக்கு அவளை எதுக்கு கூப்பிட்டோம் ஹலோ இந்த வீட்ல நீங்க வச்சதா சட்டமா எனக்கும் சட்டம் போட உரிமை இருக்கு நான் யாரை வேணா கூப்பிடுவேன் பெரியமா சீக்கிரம் வாங்க பெரியமா வாங்க பெரியமா அவ வர மாட்டா வருவாங்க வர மாட்டா வருவாங்க வர மாட்டா சரியானா பெரியமா கடல் கடந்து போறீங்க சிவசு பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவ ஜப்பான் போறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கல உங்க பெர்மிஷன் யாரும் கேட்கல ஏ அனுமதி இல்லாம எப்படி போவா டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறாங்க டேய் டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறேன் சொல்ற கேட்டிட்டு சும்மா இருக்க என்ன மீறி போக மாட்டேன்னு சொல்லு போறேன்னு சொல்லுங்க பெரியமா பெரியப்பா சங்கரி பெரியமா மௌனமா இருக்காங்க மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் சம்மதம்னு அர்த்தம் என்னனே நீங்களும் இவங்க பக்கம் சேர்ந்துட்டீங்க இன்னும் 5 நிமிஷம் சஹானா பேசினாலனா நீ அவ கட்சி சேர்ந்துருவ சங்கரி பயப்படாதம்மா பெத்த புள்ளைய பார்க்க போற எதுக்கு பயப்படணும் சங்கரி பெரியமா ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க
நல்லபடியா போயிட்டு வாமா. சங்கரி பெரியமா போனா போது சிவஞான பெரியப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் ஏந்துக்காதீங்க. டேய் சிவஞானம், ரொம்ப முறுக்கிட்டு நிக்காத. சஹானா புடிச்சா ஒரே புடிதான், அவ மாறவே மாட்டா. நீ இப்படி வரைச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எனக்கு யாரும் டிக்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். எழுந்திரு எழுந்திரு. எழுந்திருமா. Safe landing. Thanks, Deepa. தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ்லயே தேவா சார் ரொம்ப முக்கியமானவர். என்ன நீ மிஸ்டர் தேவாவா? எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி பேசுற. மியூசிக்க பொறுத்த வரைக்கும் நான் மிஸ்டர் தேவாவோட பெரிய ஃபேன். சந்தோஷம். அவர் ரொம்ப சிம்பிளான நல்ல மனுஷன். அவர்கிட்ட உன் வாது தந்தை எல்லாம் காட்டிராதே. மிஸ்டர் சூர்யா, பெரிய மனுஷங்க கிட்ட எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நீங்க ஒன்னு சொல்லி கொடுக்க வேண்டாம் சார். நான் தானே உன்ன அறிமுகப்படுத்த போறேன். என் பின்னாடி வா. பின்னாடி வா. ஜிமுருடா. ஒரு பாட்டு பாட சொல்லலாம்னு பார்த்தா அவர் கர்நாடகா விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. அதனால என்ன, இப்போ அந்த சான்ஸ் சூர்யா கொடுக்கலாம்ல? நிச்சயமா நிச்சயம். சாரி சாரி சார், இவ கொஞ்சம் வாலு. தேவ சார் முன்னாடி உன் வால் தனத்தை எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். நான் வந்ததே இவளுக்காக. இவ எனக்காக உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. அந்த பொண்ணு வாய் முகூர்த்தம் இப்ப நான் பண்ற படத்துல நீ பாடுறப்பா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். ஓ தேங்க்யூ சார். கால முழுக்க தேவ சார் கிட்ட நான் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன்னு இவனை படுத்து எடுத்துட மாட்டேன். சார், இவ பேர் சஹானா. வணக்கம். ஃபோக் சாங்ஸ் கலெக்ஷனுக்காக ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்திருக்கா. ஆமா சார், இந்த கானா பாட்டு கானா பாட்டுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். கானா பாட்டை வந்து டப்பாங்குத்து பாட்டுன்னு ரொம்ப பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கம்மா. சென்னையிலயும் சென்னையில சுற்றுப்புறத்துல இருக்கிற லேபர்ஸ் பாடுற பாட்டு தான், மனசுல இருந்து பாடுற பாட்டு. இந்த கானா பாட்டுல எதுகை மோனையெல்லாம் இருக்காதுமா, எதுகை அதெல்லாம் இருக்காது. எது கையில கிடைக்குதோ, தீப்பெட்டியோ மரப்பலகையோ பழைய பாத்திரமோ அதை தட்டிக்கிட்டு மனசார பாடுவாங்க. மோனையும் இருக்காது. ஆனா இந்த பாட்டை கேட்க ஒரு சேனையே இருக்கும். இந்த கானா பாட்டுலமா இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பாடுறவங்களுடைய மனசு இருக்கும், வாழ்க்கை தெரியும், மற்றவங்க ரத்தத்தை சுண்டி இருக்கிற பாவம். சானா சார் நிறைய கானா பாடல்களை சினிமாவில் யூஸ் பண்ணிருக்காரு. சார், ஒரே ஒரு கானா பாட் எனக்காக பாட முடியுமா ப்ளீஸ்? நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். I
சென்னை மாநகரமா ஸ்ரீபெருமந்தூர் செங்கல்பட்டு ஜில்லாவா அடுத்ததொரு மதுராந்தகம் அந்த உருக்கல்ல வசிக்கும் பொன்னப்பம் பைய கண்ணப்பனா அவன் பொன்னப்பம் பைய கண்ணப்பனா கண்ணப்ப தாலி கட்டின கண்ணம்மாவை விட்டு விட்டு கீழ்பட்டாம்பா கவுனசாமி பொண்ணு பார்வதியை தள்ளிக்கிட்டு வந்து புட்டானா அவன் பொண்டாட்டியையும் பிறந்தளந்த உரையும் அடியோடு மறந்துட்டானா அவன் பொண்டாட்டி கண்ணம்மா அவனை தேடிட்டு அவனுக்கு வந்து புட்டாளாம் ஊருக்கு வா ஏண்டா கண்ணப்பா ஊருக்கு வா ஏண்டா ஊருக்கு வா ஏண்டா கண்ணப்பா ஊருக்கு வா ஏண்டா நான் வரமாட்டேன் நாட்டு போறோம் நான் வரமாட்டேன் ஐயோயோ நான் வரமாட்டேன் நாட்டு போறோம் நான் வரமாட்டேன் அந்த ஊரு ரொம்ப போரு இந்த பட்டணத்தை பாரு நான் பட்டணத்துல படிக்க வந்து ஒட்டுறேன் பார்க்காரு ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் தேவா எனக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்